வணக்கம். இன்னைக்கு என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்படியே போகலான்னு கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்த உடனே என்னடா மேலே போய் பார்த்தா முகூர்த்தமே இன்னும் ஸ்டார்ட் ஆகும். முகூர்த்தமே ஸ்டார்ட் ஆகலையே என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா கீழே கமகமன்னு வாசனம். வந்து பார்த்தா கீழே கேட்ரிங் சர்வீஸ் என்னடா வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மெனு, பெருசாக ஒரு மெனு வச்சுருந்தாங்க. அந்த மெனுவை பார்த்துட்டு என்னவா இருக்குமே அப்படியே பார்த்தா திருப்பதி கேசரிங்கிறாங்க, சாம்பார் வடைங்கிறாங்க, ஹாட்டின் இட்லிங்கிறாங்க, தக்காளி குழம்பு, நெய், மிளகு பொங்கல், மினி பூரி, வெஜ்ஜு கொத்துக்கறி, காரக்குடி இடியாப்பம், தேங்காய் பால், மில்க் ஊத்தாப்பம், மினி ரோஸ்ட்டு, நெய் சாம்பார், தேங்காய் சட்னி, மல்லி புதினா சட்னி, டீ பூஸ்ட்டு, காப்பின்லாம் போட்டாங்க. இது இத்தனையும் எப்பறா சாப்பிட்டு முடிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளாரையே அப்படியே பார்த்தா ஹாட்டின் இட்லி வச்சாங்க. இட்லி வச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சோண்டு அந்த குழம்பையும் சட்னியும் வச்சதுக்கப்புறம் பா என்னடா அது இவ்வளோ அழகான ஹாட்டின் இட்லி அப்படின்னு சொல்லி பரபரப்பு சாப்பிட ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் இதை யோசித்து பார்க்கறதுக்கு முன்னாடி சுட்ட சுட்ட பொங்கலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்தா அந்த பொங்கலுக்கு உண்டான சாம்பார் பா வேறு லெவலில் கொண்டு வந்து அப்படியே ஊற்றுறாங்க. அப்படியே அடுத்தடுத்து அந்த தேங்காய் பால்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து அப்படியே அதை கொண்டு ஒன்று அப்படியே கொண்டு வந்து வச்சாங்க. இத்தனை ஐட்டத்தையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்துட்டு சாப்பிட்லான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளார இருங்க இன்னங்கண்ணா இன்னும் ஐட்டம்லாம் இருக்குது பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மலமல மலமல நவுந்தா இலையில் அத்தனையும் வச்சாங்க. இவங்க சாப்பிட்டே இருக்கும்போது ஒவ்வொன்றும் டேஸ்ட்டு பார்க்க அப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது அதுலேயும் வந்து நம்ம மெயினாக சொல்லணும் ஹாட்டின் இட்லி. இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்டிங் அப்படிங்கிறது கல்யாணம்னாவே மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுட்டு எல்லாருமே எதுக்காக வந்து அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு வரும்போது சாப்பாடு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கணும், நம்ம இந்த கல்யாண வீட்டுக்கு போனோம் இந்த மாதிரி சாப்பிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சத்தியமாக சாப்பிட்டோன்னே அதான் நினச்சேங்க. இது வந்து நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க நம்ம எப்பயுமே ரெகுலராக போடுற ஆடுக்கும் இன்றைக்கி போடுற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஏன் இதை போட்டோம் அப்படின்னா எனக்கு சாப்பிட்டோன்னே பா என்னடா சாப்பாடு அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுனால மட்டும்தான் இதை வந்து எடுத்து போடணும்னு நினச்சேன். இது ஒரு விளம்பரமோ எதுவுமோ கிடையாது, நம்ம நல்லதை எங்கே இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் திருப்பி சொல்லணும், அதுதான் ஒரு நல்ல விஷயம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு விதிகத்தில் எல்லாமே டேஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. அவங்க போட்டு இந்த அத்தனை மெனுவில் இருந்த அத்தனை ஐட்டமே கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம், வயிறு முட்டை சாப்பிட்டோம். அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அந்த சேவை பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதில் எல்லாருமே அதுக்குண்டான வந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்ன தேவைங்கிற முதற்கொண்டு தண்ணி பாட்டில் முதற்கொண்டு இருந்தது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சர்வ் பண்ணாங்க. தண்ணி பாட்டில் முதற்கொண்டு சர்வ் பண்ணி போது எல்லாமே லேடிஸு ஜென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ் பசங்கள்லேருந்து லேடிஸ் நம்ம ஃபேமிலியில் வர லேடிஸ்லேருந்து எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு அதுக்குண்டான நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுங்கிற அளவுக்கு வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட கேட்டரிங் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணலாம், நம்ம தைரியமாக வந்து 100% வந்து இவங்களை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறது வந்து நம்ம இந்த உலகத்தில் ஓடுறதே பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காக தான். அந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாமே நினைப்போம். ஒரு வேளை சாப்பிட்டாலும் கரெக்டாக சாப்பிடணுங்கிறதுல வந்து நம்ம தெளிவாக இருப்போம். அந்த ஃபுட்டை வந்து எல்லாருமே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அத்தனை ப்ராடக்ட்டுமே வந்து அத்தனை உணவுமே வந்து சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்காக மட்டும்தான் இதை வந்து நான் வீடியோவாக எடுத்தனே ஒழிஞ்சு இதை வந்து அவங்க சேனலுக்கு நம்ம சேனலுக்காக ஒரு ஆட் கொடுங்க அப்படின்னு கேட்டு எடுக்கல. ஒரு மேரேஜுக்கு வந்தேன், டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, இது எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. கேட்ரிங்கு பார்த்திங்கன்னா கேட்ரிங் போட்டாங்கன்னா எப்படா நமக்கு சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த சர்வீஸை வந்து இவங்க உடச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி ஆளுங்க வந்து பரிமாறினா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து கேட்ரிங் ஆளுங்க அத்தனை பேருமே பரிமாறினாங்க. கண்டினியூட்டியே பார்த்திங்கன்னா பசங்கள்லேருந்து அங்கே அங்கே போயிட்டுருக்க லேடிஸ் வரைக்குமே எல்லாருமே தான் வீட்டு விசேஷம்னா எப்படி பரிமாறுவாங்களோ அந்தளவுக்கு பரிமாறினாங்க. ஒரு தண்ணி பாட்டில் வச்சா கூட அந்த தண்ணி பாட்டிலை வந்து மூடி ஓப்பன் பண்ணி தான் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. தான் வீட்டு விசேஷம்னா எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடியோ யாரும் மறந்துடாதீங்க. ஒரே நிமிஷம், நான் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்டேன், இத்தனை ஐட்டி மறுபடியும் வச்சு பார்க்கணும்னு கேட்டேன். சரிப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. உங்களுக்கு அந்த மெனு வந்து சொல்கிறேன், எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மனசில் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கூப்பிட்டு பேசுவீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி கேசரி வச்சு முந்திரியோடு அப்படியே வச்சு நாக்கில் வச்சோடனே அப்படியே லபக்குன்னு உள்ளே போச்சு. அடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அடுத்து வந்து சாம்பார் வடை. இது நமக்கு எப்பயுமே தெரியுமே, காலையில் நேரத்தில் சாம்பார் வடை சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவுமே பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி சாம்பார் வடை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார இடியாப்பம் தேங்காய்ப்பாலோட கொடுத்தாங்க. கொடுத்து சாப்பிட்லாம் அடுத்து அப்படின்னா அடுத்து ஹாட்டின் இட்லி. இதுதாங்க ஹைலைட்டு, ஹாட்டின் இட்லி. என் பிள்ளைக்கெல்லாம் மூணு இட்லி சாப்பிட்டா, அவள் மூணு இட்லி சாப்பிட்டா நான் பார்த்ததே கிடையாது.
அவளுக்கு அந்த அளவுக்கு ஹார்டின் குழந்தைங்கள அப்படியே கவர் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அது முடிஞ்சவொடனே அந்த நமக்கு இதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கே, நம்ம கிரேவி ஐட்டம்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நம்ம போனோம்னா பஞ்சாபி போனோம்னா கிரேவி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாம் முடிச்சுட்டு சோப்பா அப்படின்னு நினச்சவொடனே நம்ம வடிவேலன காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மலைச்சாரல் போல் இப்படி மலைச்சாரல் போல் அப்படியே அந்த ஊத்தாப்பத்து மேலே இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு அப்படி வச்சு ஒரு ஊத்தாப்பத்தை கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கு காம்பினேஷனாக புதினா சட்னியை வச்சு அப்பா என்ன சாப்பாடுறா அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சாப்பாடு மொத்தமாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் சரி இது யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே போய் கேட்டுருவோம், எவ்வளோ வருது என்ன வருது இது எப்படி உங்களால் இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்க முடியுது, கேட்டரிங் சர்வீஸில் இவ்வளோ ஒரு நேர்த்தியாகவும் கரெக்டாகவும் கொடுக்க முடியுது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்டயே போனோம். ஆனால் சொல்லுங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ இந்த நல்லம்மாள் கேட்டரிங் சர்வீஸோட அவர் ஒன்றத்த மெம்பராக இருக்கு, அவர்கிட்ட கேட்போம் இதை பற்றி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்போம். அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி உண்மைதான், ஏன்னா நானும் சாப்பிடும் போது பண்ணோடனே அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணேன். ஏன்னா இத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க, இத்தனை ஐட்டம் எப்போ சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இலையில பார்த்தீங்கன்னா ஒரு இன்பம் கொடுக்குறதே ஒரு சாம்பார் சட்னி வந்து பண்ணி ஒரு பத்து ஐட்டம் நான் அவங்க அஞ்சு ஐட்டம் நான் வைக்க முடியும் என்ன பொறுத்து. ஏன்னா ஒரு இட்லி வச்சு ஒரு சாம்பார் சட்னி வச்சாங்கன்னா அந்த இடம் ஃப்ரெண்ட் இடம் முடியும், பேக்கரியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்வீட்டு அதுக்குண்டான ஏதாவது வச்சாங்கன்னா அது முடியும். ஆனால் இந்த அத்தனை ஐட்டத்தையும் பார்க்கும்போது நான் நினச்சேன் இப்போ தான் ஐட்டம் கொடுக்குறாங்க, என்ன சொன்ன மாதிரி நிஜமா இருந்தால் அழகாக வந்து கொடுத்தாங்க. அது அந்த அளவுக்கு வந்து அழகான போல டேஸ்ட் வந்து நான் சொல்றேன். என்ன பொறுத்தி நான் வந்து நிறைய கல்யாணம் சாப்பிட்டேன், அந்த கல்யாணத்தை கம்பேஷன் பண்ணி நிஜமானமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் உங்களை இப்போ காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுவது, நீங்க உங்களுக்கு உங்களோட கேட்டரிங் எங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து எனக்காக நான் எடுத்துக்கிற வீடியோ கிடையாது, உங்களுக்காக எடுத்து வீடியோ பண்ணுறது நம்மள மாதிரி இருக்கு. என்ன மாதிரி சாப்பிட நினைக்கிறவங்களுக்கும் நாளைக்கு வந்து இங்க இல்லாதான் என் பொண்ணு கல்யாணத்தை சாப்பிட்டவங்க நல்லா சொன்னாங்க அப்படிங்கிற பெருமையாக தான் இதை வந்து நான் எடுக்கிறேன். சொல்ல முடியாது, நீங்க எல்லாருமே அனுபவிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டரிங் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க, உங்களுக்கு டேஸ்டான ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைச்சீங்க, நீங்கள் ரசித்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட
விசிட்டிங் கார்டு பிளஸ் எங்களோட கான்டெக்ட்டை வந்து நாங்கள் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னது எங்கள் சேனல் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை, நல்ல விஷயங்களை யாருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காதீங்க, நன்றி, வணக்கம், பை.